பாட்டை கொட்டாங்கச்சி வலி தெரியாம இருக்கு ஒரு பாட்டு பாடுறான் நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வா ச்சி எந்த நேரத்துல என்ன பாட்டு பாடுற கம்னுறா நான் கன்சாமி என்ன எப்பவும் கோழி வண்டியில போக விட்டு வருவே புண்பட்டல இருந்து நடந்து வர என்ன ஏன் கேட்க மாட்டே நேரம் சேரலனா ஏதோ பாம்பா மாறும்பாங்க ஏன் நேரம் டிரைவர் கூட முடியலன்னு போன் பண்ணடா அதான் கால்நடையா போயிட்டு இருக்கேன் பா 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 இங்க வாரு பட்ஜெட்ல ஒதுக்கின நிதியில பாதிய தனக்கு ஒதுக்கிட்டு மீதியில இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ப கட்டி விட்டா எங்க அப்பேன் கேட்டதுக்கு தொகுதி மேம்பாடுனா பாத்தியா என்ன மாதிரி மேம்பாடு நடக்குதுன்னு நேத்து உட்கார்ந்ததுக்கு இன்னும் எந்திரிக்கலடா டயர்டா இருக்கடா போய் ஒரு கூல்ட்ரிங் குடிச்சு போடா ரொம்ப ஜாக்கிரதைனே பின்னாடி வத்தறோம் பின்னாடி வத்தறோம் என்ன மைக் போட்டு சொல்ல போறங்களா எல்லாரும் கேட்ற போறா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா என்னப்பா பத்திரம் பத்திரம் எடுத்து போறா பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இருக்காது அவன் வந்து ஃபிலிம் காமிச்சிருக்கா வேற காசு பாரு என்னப்பா நீ விவரவிழாத ஆள் இருக்கிற அவன் பின்னாடி பத்திரம் பத்திரம்னு சொல்லிட்டு போறான்பா இந்த காலத்துல பணத்தை பிட் பாக்கெட் அடிச்சிருவாங்கன்னு பத்திரமா இருக்காங்க அதனாலதான் பணத்தை ஜட்டிகள் விட்டுருக்கான் அதான் உப்பி நிக்குது அப்படியே சொல்ற ஆமா அரு போட்டுருமா போட்டு வேண்டியதான் பாரு இது வேணா இத பாரு இது பரவாயில்ல இத பாரு வேற ஏதாவது பாருப்பா என்னப்பா இது வெரி நைஸ்பா பத்திரம் பணம் 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 ஏய் என்னடா கத்தியில ரத்தம் வருது பின்னாடி வெட்டிட்டியா ஆமா அங்க பணம் இல்லையா அங்க எப்படிடா பணம் இருக்கும் 10 ரூபாய்க்கு ஆசைப்படும் போது நினைச்சேன் காலங்காத்தால என்ன ஏமாத்திட்டியடா பணம் 10 செய்யணும் சொல்லுவாங்களே ஒரு 10 ரூபாய் காட்டி 10 போட வச்சிட்டாங்களே இங்க இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் காட்டுதுங்களா என்ன சமுதாயமடா இது நல்லா காட்டுறாங்கடா ரியாக்ஷன் கிளைமேட் ரொம்ப சூடா இருக்கு தர்பி சாப்பிடுறியா சூட்ட தனிக்க தர்பி செத்துக்கு அதான் சுனிதா இருக்காளே மச்சான் இந்த ஸ்டார் மூவிஸ் பார்த்தா மச்சி அச்சாம்பார் கிஸ் வா அட போடா இங்கிலீஷ் படம் பார்த்தானே நீ ஒரு லைவ் ஷோ பார்த்தடா வா 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 வாட் அ கேஸ் வாட் அ கேஸ் அச்சாம்பார் இங்கிலீஷ் படம் ஷார்ட் எல்லாம் வேஸ்ட் மச்சி அட்ட ஊடு நம்ம கிளாஸ் ரூம் நடக்குது அடடடடடடா நமக்கு இது செட் ஆக மாட்டதுப்பா இந்த நுங்கு இல்ல அந்த மாதிரி அப்படியே உறிஞ்சி எடுத்துடா மச்சி அது மேட்டர் ஹாய் கிங் ஆஃப் தி கிஸ் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் உங்களுக்கு உடல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஐ வில் ட்ரீட் யூ ஷட் அப் தேங்க் யூ இந்த பக்கம் வாடா அவங்களுக்கு எதுவும் பெயின் இருக்காதடா அவருக்கு தான் பெயின் இருக்கு இல்ல ஏய் டீசன்டா பிஹேவ் பண்ணு இவர் இன்டீசன்டா பிஹேவ் பண்ணிட்டு நம்மள டீசன்டா பிஹேவ் பண்ண சொல்றாரு சுனில் நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணினா நானும் சுனிதா கிட்ட ஒரு ஸ்மூச் இங்க இங்க அது மேட்டர் டோடா ஏய் என்னடா கைய வைக்கற நா ரவுடியா நீ என்ன பத்தி தெரியாது உனக்கு உற்று ஏய் உன்னை பத்தி எல்லாம் தெரியும்டா நா ஏய் அட்ரா பாப்போம் ஏய் அட்ரா ஒன்னு போட்டா நான் மூஞ்சில வஞ்சிரோம் வரடா என்ன பாக்குற அப்படி ஓரமா போய் அச்சிங்க பா வா வாங்கடனா டாக்டர் பாப்பா பொறுக்கி ஆ பொறுக்கி பொறுக்கி தேங்க்ஸ் டாக்டர் பாப்பா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் பாப்பா இத காதுல வச்சு கேட்டா சிங்கி சான் கேக்குமாமே கொஞ்சம் கேட்டு பாக்கட்டுமா காட்டு பாப்பா ஏய் என்ன பண்ணுவ
என்ன பாக்குற? இறங்க கீழ. என்ன வேணும்? யார் நீ? உன் தம்பிக்கு பொண்டாட்டி ஆக போறவ. இங்க நிக்கிற எங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யார வேணாலும் கேட்டு பாரு. உன் தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது. நீ அடிச்ச அடிக்கி ஆடு மாடா இருந்திருந்தா கூட திருப்பி உன்னை முட்டை வந்திருக்கும். ஆனா உன் தம்பி அத்தனை அடியையும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கான். ஏன் தெரியுமா? நீ அவன் மேல 100 மடங்கு பாசம் வச்சிருக்கேன்னா அவன் உன் மேல 1000 மடங்கு பாசம் வச்சிருக்கான். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதுதான் ஒரு அண்ணனுக்கு அழகு. அண்ணே, அது கேக்குறதுக்கு ஆகோயாடுறா அவட மனமனமா பேசிட்டே போற நிறுத்தினு சொல்லாம அதுக்கேட்டு நீ ரசிச்சு நிக்கிற. அப்ப அவதான் உனக்கு பெருசா போயிட்டல. எத்தனை நாளா உனக்கு அவளை தெரியும்? நீ 6 வயசு இருக்கும்போது அப்பா அம்மா உன அனாதைய விட்டு போயிட்டாங்கடா. நீ பாயில படுத்தா உடம்பு வலிக்குமேனு தினமும் என் மாரில போட்டு உன தூங்க வைப்பேன். அப்பலாம் எங்கடா போனாவ? எங்க போனா? டேய், உசுறு போன தண்டை எல்லாம் அழுவாங்க. ஆனா நீ அழுதாலே என் உசுறு போயிருண்டா. போயிரும். நாலு வேலைனாலும் நான் பட்டினி இருந்திருக்கேன். ஆனா உன்ன ஒரு வேலையாவது பட்டினி போட்டிருப்பானாடா. அப்பலாம் எங்கடா போனாவ? எங்க போனா? டேய், நீ பாரு பாரு, பெரிய வாயாடி இருப்ப போல இருக்காவ. சொல்லுவே, இந்த வீட்டுக்கு மருமலா வந்துட்டா அடக்கு ஒடுக்குமா ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். சொல்லுவே சொல்லுவே. ஏம்பா சுனிலு, உன் மேட்ருக்கு சம்மதம் சொல்லிடுச்சுப்பா பார்ட்டி. அண்ணனும் தம்பினா இப்படிலாவா இருக்கணும்? நல்லதுக்கு அடிக்கிறாங்க, கெட்டதுக்கு அடிக்கிறாங்க. நீ பாட்டு எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாரும் முன்னாடி நான் தான் உன் புருஷன்னு அண்ணன் கிட்டே சொல்லிட்ட. அண்ணனுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. எங்க அண்ணனும் காதல கொத்துக்கிட்டாரு. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வாசல் வழியா வந்தாதான் வாட்ச்மேன் பிடிச்சிக்கிறானே, அதான் பைப் பிடிச்சி ஏறி வந்தேன். இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் விட்டுடுன்னு சொல்லிருக்கேன்ல. அந்த பழக்கம் இருக்கிறதால தானே இப்ப உன்ன பார்க்க முடிஞ்சது. இத பாத்தியா? ஐ, இதயம் இது எப்பவுமே துடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு அட்டாக்கே வராதோ? ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இதுல இருந்து வர சத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜனா வரணும்னு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சுனில், இந்த ஹாஸ்டல்ல 200 ரூம்ஸ் இருக்கு. தீபாவளி பொங்கல்னு பண்டிகை வந்தா மத்த ரூம்ஸ்ல இருக்கிற எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா ஒரு ரூம்ல
ஒருத்தி மட்டும் தனியா இருப்பா. அவளை அழைச்சிட்டு போக யாருமே வரமாட்டாங்க. அவளுக்கு அக்காங்கிற சொந்தத்தை தவிர வேற யாருமே கிடையாது. எப்போது அவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அக்கா தான் அவளை தேடி வருவா. அவளும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டான். ஏன்னா அக்கா புருஷன் கேரக்டர் அப்படி. பாசத்துக்கு எங்கினா அவ தன் மனசை ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டான். இனிமே அவன்தான் அவளுக்கு எல்லாமே. அவன் நல்லவனா கெட்டவனா ரவுடியா முரடனா எதுவுமே தெரியாம கண்ணை மூடிட்டு தன்னை ஒப்படைச்சிட்டான். அவனுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டுதான். எதுலயுமே சீரியஸ்னஸ் இல்லை. கடைசி வரைக்கும் அவன் அவளை காப்பாத்துவானா? அவனை நம்பலாமா?